செங்கோல் என்றாலே மக்களாட்சிக்கு நல்லாட்சிக்கு அடித்தளமான வார்த்தை. நேர்மை, நீதி, நியாயம், தர்மம், வெளிப்படைத்தன்மையான ஆட்சிக்கு செங்கோல் என்பது ஒரு எடுத்துக்காட்டு. பண்டைய காலங்களிலே சோழ மன்னர்கள் இதற்கு எடுத்துக்காட்டாக செயல்பட்டார்கள். இந்திய நாட்டிலே நேர்மையான ஆட்சி, தர்மம் தலைகாக்க வேண்டும், மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளை வெளிப்படை தன்மையோடு செய்ய வேண்டும் என்ற உயர் எண்ணத்தின் அடிப்படையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கும் தமிழகத்துடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் வகையிலே செங்கோலை புதிய பாராளுமன்றத்திலே நிறுவியது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு. இது மத்திய அரசுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள மாநில அரசுக்கும் சொந்தம். இதை தெரிந்து கொள்பவர்கள் உலக அளவிலே இதை கடைபிடிக்கலாம். இதை கொச்சைப்படுத்தி பேசுவது ஒருபோதும் ஏற்புடையதல்ல. இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர், செங்கோலை அகற்ற வேண்டும் என்று கூறியிருப்பது நம்முடைய கலாச்சாரம் பண்பை தவறாக பேசியதாக அர்த்தம். எனவே இது போன்ற செயல்பாடுகளிலே எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் யாரும் தயவுகூர்ந்து ஈடுபட வேண்டாம். இது தமிழகத்தினுடைய பெருமை, அதன் அடிப்படையிலே இந்தியாவுக்கு பெருமை, நல்லாட்சி நடத்தும் அனைவருக்கும் பெருமை. அதைத்தான் அனைத்து கட்சிகளும் பின்பற்ற வேண்டும். தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அரசியல் தலைவருடைய குரல் எங்கே என்று நான் கேட்க விரும்புகிறேன். இதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.